இதை நம்புபவன் உருப்படுவான், நம்பாதவன் நாசமாய் போவான். திருத்துவத்தை விளக்கப்படுத்த யாராலும் முடியாது. அந்த திருத்துவ தேவன் நமக்குள் எப்படி செயல்படுகிறார், நமக்காக எப்படி செயல்படுகிறார், இதனை பேதுருவின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இப்போ பிதா நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், இயேசு கிறிஸ்து குமாரன் எப்படி நம்மோடு இடைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், இதை பல விதங்களில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிரசங்கம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிற அப்படின்னால் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு இதை படித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்தில் திருத்துவம் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருத்துவத்தை பற்றி நான் பல நேரங்களிலே நான் பேசி இருக்கிறேன். அதே நேரம் நான் சொல்லி இருக்கிறேன், திருத்துவத்தை விளக்கப்படுத்த யாராலும் முடியாது. திருத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் கூடாது, திருத்துவத்தை விளக்கப்படுத்தவும் ஊழியக்காரர்கள் முயற்சி பண்ணக்கூடாது. திருத்துவம் என்று ஒன்று இல்லை என்று வாதாடுபவர்களோடு நாம் போய் வாதாடக் கூடாது. ஆனால் நாம் திருத்துவத்தை நம்புகிறோம். ஆண்டவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார். நமக்கு தெரியும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மூன்று நபர்கள் மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் மூன்று பேராயிருந்தாலும் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். இதை நம்புபவன் உருப்படுவான், நம்பாதவன் நாசமாய் போவான். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போவது அந்த திரியேக தேவன், அந்த திரித்துவ தேவன் நமக்குள் எப்படி செயல்படுகிறார், நமக்காக எப்படி செயல்படுகிறார், இதனை பேதுருவின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இப்போ பிதா நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், இயேசு கிறிஸ்து குமாரன் எப்படி நம்மோடு இடைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், இதை பல விதங்களில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அது நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பேதுரு அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று ஒரே ஒரு வசனத்தில இருந்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஆகவே இந்த பிரசங்கம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறபடியால் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு இதை படித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள் பேதுரு எழுதின முதலாவது நிருபத்துக்கு, முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை முதலாவது வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, மித்தனியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில், இப்ப ரெண்டாவது வசனத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட. சில அறிவு கட்டவர்கள் சொல்லுகிறார்கள் திருத்துவம் என்ற ஒன்று பைபிளிலே இல்லை என்று. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லை. திருத்துவம் என்ற சொல்லை உருவாக்கினது சபை சரித்திரத்திலே வந்தது. ஆனால் திருத்துவமானது வேதத்திலே ஏகப்பட்ட இடங்களிலே காட்டப்படுகிறது. பாருங்கள் எவ்வளவு அழகாக பேதுரு இந்த இடத்திலே இந்த மூன்று நபர்களை பற்றி சொல்லுகிறார். இதோ பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, பிதாவாகிய தேவன். எங்க எல்லாரும் சொல்லுங்க தமிழ்ல, பிதாவாகிய தேவன். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, பரிசுத்த ஆவி இருக்கிறது, ஓகே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். ஒரே வசனத்திலே பிதா, பரிசுத்த ஆவியானவர், இயேசு இருக்கிறார்கள். இந்த திருத்துவம் இல்லை என்று சொல்லுகிற அந்த பைத்தியக்காரர்கள் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொண்டு தொலைப்பார்களோ எனக்கு தெரியாது. சரி, அவர்களை விடுவோம். அவர்களை பற்றி பேசினால் கோபம் வரும். இப்போ அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பேதுரு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு சொன்ன போது பேதுரு எதை மனதில வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், அதை பெற்றுக் கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு புரிவது என்ன. இப்ப முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்போ பேதுரு பேசும் பொழுது மீன் பிடிக்காரனாக பேசவில்லை. அவர் மீன் பிடிக்காரனாக இருந்த பொழுது அவர் பேசின நிறைய விஷயங்கள் சுதப்பிக் கொண்டார்.
இங்க அவர் மீனவர் அல்ல இயேசுவின் சீஷனாக மட்டும் இங்க அவர் பேசவும் இல்லை சீஷனாக பேசும் பொழுது சில நேரம் இயேசு அவரை பார்த்து அப்பாவே போ சாத்தானே என்று கூட திட்டி இருக்கிறார் இங்க அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இப்போ நான் மீனவனாய் பேசவில்லை இப்போ நான் சீஷனாய் பேசவில்லை அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிறேன் அப்படியானால் இப்போ அவர் யார் ஒரு பலத்த தேவ மனுஷன் பேதுரு புத்தகத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க மொழியை நீங்கள் பார்க்க வேண்டுமே இப்போ இந்த பிரசங்கத்தை சில வேத வல்லுநர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிரேக்க மொழி படித்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸிலே இந்த பேதுருவின் இரண்டு நிருபங்களையும் பார்த்தால் அதிலே அவர் பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க மொழி மிக மிகுந்த உயர்தர கிரேக்க மொழியாயிருக்கு பயங்கரமாய் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் யாருக்கு பேசுகிறார் சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சிதறி இருக்கிறார்களா உபத்திரவம் அப்போ அந்த சொல்லப்பட்ட இடங்களிலே பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா அங்கே எல்லா கிறிஸ்தவர்களும் சிதறி போய் அகதிகளாய் புகுந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் பேதுரு எழுதுகிறார் உபத்திரவத்துக்குள்ளே போகிறவர்கள் வேதனைப்படுகிறவர் கவலைப்படுகிறவர் அவர்களுடைய அவர்களுக்கு ஆறுதல் இல்லை ஆறுதல் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் அளவு கஷ்டப்படுகிறோமே இதற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா என்ற ஆறுதல் வார்த்தை அவர்களுக்கு வேண்டும் அவர்களுக்கு பேதுரு சொல்லுகிறார் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் இப்போ இந்த மூன்று காரியங்களையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே இப்போ ஒரு கள்ள உபதேசம் உலகத்திலே இருக்கிறது அந்த உபதேசத்துக்கு முன் குறித்தல் உபதேசம் என்று பேர் இதை உருவாக்கினவர் இங்கிலாந்திலே இருந்த ஒரு பிரபலமான புரட்டஸ்தாந்து ஊழியர் ஜான் கால்வின் இப்போ ஜான் கால்வின் என்ன கற்றுக் கொடுத்தார் வேதத்திலே சில வசனங்களை அவர் பொறுக்கி எடுத்து அவற்றிலிருந்து ஒரு உபதேசத்தை உருவாக்கினார் அது என்ன சொல்லுகிறது என்றால் பிதாவாகிய ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முதலே தீர்மானித்து விட்டாராம் யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் யார் யார் ஊழியத்துக்கு வர வேண்டும் புரியுதா உங்களுக்கு அவர் தெரிந்து கொண்டு விட்டாராம் அப்ப என்ன நடக்குமா இப்ப சுரேஷை ஆண்டவர் தெரிந்து கொண்டு விட்டாராம் இவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆகவே சுரேஷ் என்ன ததிங்கினத்தோம் போட்டு ஆட்டமாடினாலும் அவன் இந்து குடும்பத்திலே பிறந்து பூசாரியாய் இருந்திருந்தாலும் அவன் இயேசுவை அறியாதவனாய் அவன் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவனாய் இருந்தாலும் அவன் கட்டாயம் ரட்சிக்கப்படுவானா அவன் கட்டாயம் ஊழியத்துக்கு வருவானா ஏன் வழங்குதா அப்போ யாரும் சுரேஷுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமா தேவையில்லை ஆண்டவர் தான் தீர்மானித்து விட்டாரே கட்டாயம் கொண்டு வருவார் அதே நேரம் இன்னொரு ஆள் இருப்பாராம் வரை ஆண்டவர் முன் அறிவிக்கவில்லை முன் தெரிந்து கொள்ளவில்லை ஆகவே நீங்கள் அவனுக்கு போய் எவ்வளவு சுவிசேஷம் அறிவித்தாலும் அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான் என்றால் ஆண்டவர் தான் அவனை குறிக்கவில்லையே இப்போ இதை இந்த கல்வினிசம் என்கின்ற உபதேசம் நம்புகிறது இப்போ ஆசியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அருமையான ஒருவர் தொடங்கிய ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கிறது எத்தனை பேருக்கு வில்லியம் கேரியை தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கிறேங்க வில்லியம் கேரின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது லைப்ரரியில் அதை எடுத்து படிங்க அவருடைய வாழ்க்கை அவர் தான் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர் நவீன மிஷனரிகளின் தந்தை என்று போற்றப்படுகிறவர் இலங்கைக்கும் வந்துவிட்டு போயிருக்கோம் 18ஆம் நூற்றாண்டில் அவர் தொடங்கிய ஒரு கல்லூரி இன்றைக்கு செரம்பூர் சர்வகலாசாலையாக கல்கத்தாவிலே இருக்கிறது இப்போ அந்த செரம்பூர் யூனிவர்சிட்டி நம்புகிறது கால்வினிசத்தை ஆகவே அவர்கள் யாரையெல்லாம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கால்வினிசத்தை நம்ப வேண்டும் அந்த வகையில் இலங்கையிலே இந்த பிலிமத்தலாவிலே ஒரு பெரிய இறையியல் கல்லூரி இருக்கு அவர்கள் செரம்பூர் சர்வகலாசாலைக்கு கீழே இயங்குகிறபடியினால் அவர்களும் இன்றைக்கு கால்வினிஸ்டாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே மெத்தடிஸ்ட் ஆங்கிலிக்கன் பேப்டிஸ்ட் போன்ற அநேக சபைகள் அவர்களுடைய மாணவர்களை அங்குதான் அனுப்புகிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த டாக்டரின் ஆஃப் பிரிடிஸ்டினேஷனை இந்த முன்னர் முன் தெரிந்து கொள்ளுகின்ற உபதேசத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் இப்போ ஒன்றையும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ள இது வந்து ஒரு கள்ள உபதேசம் அல்ல அது கள்ள உபதேசம் அல்ல அதனால் தான் பயம் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி பெயர்களை எல்லாம் நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு ஆனால் நாங்களும் என்ன வேதத்தின்படி 100க்கு 100% சரியாக இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத எத்தனை குறைகள் எங்களுக்கு இருக்கும் ஆகவே நமக்கு ஒன்று தெரியும் ஜான் கால்வின் அருமையான ஊழியக்காரர் ஆனால் அவருடைய கால்வினிசம் என்கின்ற உபதேசம் அது சரியில்லை இப்ப விளங்குறவங்களுக்கு புரியுதா ஏன் சொல்லுகிறேன் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது
தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அப்படி இருக்கும் பொழுது சுரேஷை ரட்சிக்கப்பட வேண்டும், இவன் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு இன்னொருவன் அவன் ரட்சிக்கப்படக்கூடாது, அவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் தீர்மானிப்பாரா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான வேலையை செய்வாரா? விளங்குதா உங்களுக்கு? செய்வாரா? ஆமானா? இப்படி இல்லனா இப்படி செய்ய மாட்டார். இப்போ இந்துவில இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் விதி என்று ஒன்று இருக்கிறது, அவர்களுடைய உபதேசம். You know, there is a doctrine of faith in Hinduism. We were Hindus. அதுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிரம்மா ஒன்ன படைக்கும் போது தலையில ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காராம், அதுல விதினு ஒரு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த விதியில இவன் இப்படி இப்படிதான் வாழணும், இப்படிப்பட்ட ஒருத்திய கட்டணும், இப்படிதான் சாகணும், இப்படி எல்லாம் பிரம்மா எழுதி வச்சிட்டாராம். அந்த எழுதி வச்சதுதான் நடக்குமா? அப்போ நம்முடைய ஆண்டவரும் இப்படித்தான் முன் தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் நம் ஆண்டவருக்கும் பிரம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, அந்த டாக்டரின் அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லதானே. சரி, நான் கேக்குறேன் உங்ககிட்ட, அந்த மூல உபதேசம் நமது ஆண்டவரை பிரம்மனை போல காட்டுகிறதே, அப்போ நமது ஆண்டவரும் பிரம்மாவும் ஒரே மாதிரி என்று சொன்னால் உங்களுக்கு அது ஓகேயா? ஓகேயா? முடியாது. அதனால் தான் முன் தெரிந்து கொள்ளுகிற உபதேசத்தை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவர் தான் சொல்லுகிறாரே, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே என்று. என்னவென்று சொல்லுகிறேன் கேளுங்கள், நமது ஆண்டவர் முக்காலத்தையும் அறிந்தவர். நமது ஆண்டவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் தெரியும். அம்மாவா இல்லையா? அப்போ அவர் உலகத்தை படைக்க முன்பே அவருக்கு தெரியும். சுதூம் பழையிலே பாபு என்று ஒருவன் பிறந்து தொலைப்பான் என்று தெரியும். அவன் 11 வயது வரை ஒரு இந்துவாய் வாழ்வான் என்று அவருக்கு தெரியும். அப்புறம் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தெரியும். அப்புறம் அவன் 83 பின்வாங்குவான் என்று தெரியும். 86 ஊழியத்துக்கு வருவான் என்றும் தெரியும். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். விளங்குதா உங்களுக்கு? அவருக்கு தெரிந்தபடியினால், ஹலோ நல்லா கேட்டுக்கிறீங்க, தெரிந்தபடியினால் அதை குறித்து வைத்துக் கொள்வார். ஹலோ விளங்குதா வித்தியாசம்? விளங்குதா? ஆண்டவர் பேப்பர் பேனா எடுத்து எழுதுவார்னு நான் சொல்லல. உதாரணத்துக்கு சொல்லுங்க, வேதத்திலே ஆண்டவருடைய புத்தகங்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஜீவ புத்தகம் இருக்கிறதா? புத்தகம் என்றால் அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி புத்தகமா? அதுல பேனாவில எல்லாம் எழுதுவாங்களா? டைப்ரைட்டர் இல்லையா? கம்ப்யூட்டர் இல்லையா? அதெல்லாம் பரலோகத்துக்கு தேவையா? இதெல்லாம் உருவகங்கள். ஆண்டவர் எழுதி வைப்பார் என்னும் பொழுது உண்மையான புத்தகத்தை எடுத்து பேனாவால் எழுதுவதை நான் சொல்லவில்லை, அடையாள ரீதியாய் சொல்லுகிறேன். அதாவது இது நடக்க போகிறது என்று தெரிந்து அதை குறித்து வைத்துக் கொள்வார். அதாவது நடந்து முடிந்த சரித்திரத்தை எழுதுவது மாதிரி நடக்க போகிறதும் ஆண்டவரை பொறுத்தவரை சரித்திரம் தான், அதை குறித்து வைக்கிறார். உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்குதா? Do you understand the difference? இப்போ சரித்திரம் என்றால் என்ன? நடந்து முடிந்ததை எழுதுவது. ஜனவரி 6 வெல்வுட்டிலே இந்த 20வது ஆண்டு விழா நடந்தது, எழுதியாயிற்று, அது சரித்திரம். நாம் ஏன் எழுதுகிறோம்? அது நடந்தது, கண்டோம். ஆண்டவர் நடக்க போவதையும் காணுகிறார், நடந்தது மாதிரியே காணுகிறார். ஆகவே அவர் எழுதுகிறார். அப்ப அவர் எழுதுவது சரித்திரம். நமக்கு அது இன்னும் நடக்கவில்லை, ஆண்டவருக்கு நடந்து விட்டது. ஏனென்றால் அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஆகவே இன்றைக்கு இந்த ஆராதனை நடக்கும். நீங்கள் எல்லாரும் எப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்ன 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 ஆள் தூங்கி வழியும், இன்ன 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 ஆளுக்கு ஒரு இழவும் புரியாது. இதெல்லாம் ஆண்டவர் உலகம் சிருஷ்டிக்க முன்பே கண்டுவிட்டார். ஆகவே இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை ஆண்டவருக்கு சரித்திரம். அப்ப அவர் முன் குறித்து விட்டார். அவர் குறிக்கவில்லை இந்த ஆள் இந்த ஆள் இந்த ஆள் தூங்க வேண்டும் என்று. அவர் எழுதுனால இந்த ஆள் தூங்கல, ஆனா இந்த ஆள் தூங்க போறனால அவர் எழுதினார். விளங்குதா உங்களுக்கு வித்தியாசம்? விளங்குதா? ஆகவே பிதா கிறிஸ்தவர்களை குறித்து என்ன இந்த இடத்துல செய்கிறாராம்? பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின் படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிதலின் படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கவனிங்க, யாராம் அவர்கள்? நீங்கள், நாம். அப்ப பிதாவானவர் உலகம் படைக்க முன்பதாகவே நம்மை கண்டு விட்டார். நாம் ரட்சிக்கப்பட போகிறோம், அவரை ஏற்றுக்கொள்ள போகிறோம். இதை அவர் முன்பே அறிந்து கொண்டபடி உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். பிதா. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இதுதான் பிதா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்?